ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் கைஸ். ஒன்றும் இல்லை, மூணு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மூணு பேர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்த மட்டும் கீழ் இருக்கக்கூடிய லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு 5K லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம போ ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏமாத்துறது தான். ஸோ ஏமாத்துறது நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க, இங்கே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒருத்த பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி மேலே வந்துட்டான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாத்த போகிறேன், எப்படி ஏமாத்துறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஓடி போகிறாங்க ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுனா ரிட்டர்ன் திரும்பி வந்து இவங்க அடிச்சிட்டேன். ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ உங்கள்கிட்ட நல்ல ஒரு கன் இருக்குது, நல்ல ஹெச்பி ஃபுல்லாக இருக்குது, வெஸ்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஹெச்பி இல்லை. ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வெஸ்ட் எதுவுமே ஒழுங்காக இல்லை, அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரெண்ட்டை ஏமாற்றி அடிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வர வச்சு அடிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு தெரியுன்றது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ நல்லா ட்ரிக்கே சொல்லாமட்டு எதன் பேருக்கு தெரியுன்றதை கேட்குற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்ன ட்ரிக் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எகிரி வச்சதுலாம் ட்ரிக் கிடையாது. ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டுருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த ட்ரிக் என்னன்றது பார்த்தா நான் சொல்கிறேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை கீழே பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் அந்த ட்ரிக்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நானே இதெல்லாம் நிறைய முறை நான் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி அடி வாங்கியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கலை, ஆப்பனண்ட்டு யூஸ் பண்ணி வந்து என்னை அடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் ஒரு சமையாக இருக்கு. நானும் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் இதே மாதிரி தான். ஸோ நின்றுட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால் ஆப்பனண்ட்டு நின்றுப்பாங்க, நானும் நின்றுருப்பேன். ஸோ வருவான் அழுத்தி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருவாங்க. ஸோ நான் நிறைய முறை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடி வாங்கியிருக்கேன். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா செம்மடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராயிட்டான். ஸோ இன்னொரு பிளேயர் தரமான பிளேயர் நினைக்கிறேன். ஸோ காஸ்ட்யூம்லாம் வேறு லெவலில் போட்டுட்டுருக்கானுங்க. சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரிக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்றதை பார்ப்போம். எந்த டைம் அலாட் ஆகிடுவானுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏமாதிரியாக தான் இருக்கானுங்க. எத்தனை முறை வேணாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. அண்ட் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஜம்ப் பண்ணி அந்த ஜன்னலில் ஏறி கரெக்டாக போய் அடிக்கணும். ஸோ இது மட்டும் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான அட்டாக்கிங் ஃபார்மேட்டுக்கான ட்ரிக்கு. ஸோ என்ன ட்ரிக்குன்றது பார்த்தா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டியோ ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் போய் நான் மாட்டிக்கிறேன். அந்த இடத்துல நான் எப்படி தப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி நான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா உசுருக்கு பகிர்ந்து ஓடி வந்த ஒரு மேட்ச். ஸோ இங்கே பாருங்கள், ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். அண்ட் கொரோனா போட்ட அடுத்து ஒரு செகண்ட் கூட கிடையாது கை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொரோனா காலி. ஸோ எப்படி தான் நான் அந்த இடத்துல தப்பிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ ஏதோ தப்பிச்சது பார்த்தீங்கன்னா ஏழு மொழியாக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட் தூக்கி போட்டேன். ஸோ கிரனேட் தூக்கி போட்டதுன்னா ஈஸியாக முடிச்சு விடலாம். ஸோ ஏன்னா ரெண்டு ஸ்குவாட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நின்றுருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் போனால் அவன் அடிச்சிடும், இந்த பக்கம் தான் இவன் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த கிரனேட் போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த கிரனேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கில்லு கிடச்சிது. ஸோ செம்மையான ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ள ஒருத்தர் இருக்கான். ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா இல்லை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோவால் இல்லை. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அட்டாக் நான் எடுக்கல. ஏன்னா அட்டாக் எடுத்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் வாங்கிடுவேன் கண்டிப்பாக அடி வாங்கிடுவோம்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொரோனாக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஸோ கொரோனா யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொரோனா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செம்மையாக யூஸ் பண்ணணும். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பிசியில் நல்லா யூஸ் பண்ண வந்துடுச்சு. ஸோ மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் கொரோனா யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றதை மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ இல்லை நீங்கள் கொரோனா யூஸர் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிஆர் ஐயோ என்ன அது அலோக் யூஸர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே எனக்கு கொரோனா வந்துச்சு, ஐயோ வாய் ரொம்ப குளருது. அண்ட் பார்த்தீங்கன்னா சிஆர் சன் வந்துச்சு. ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சுப்பிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக். ஸோ நான் அதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவால் போட்டு அடிக்கிறதோ இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிஎஸ்என் போட்டு ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டாப் த்ரீ ட்ரிக்ஸை வரேன் சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அந்த ட்ரிக்கான கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தேவலாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஞ்சு மாஞ்சு அடிச்சிருக்கோம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளையை யூஸ் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விடலாம். ஸோ சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான். ஸோ என்ன பண்ண ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக விளையாட வராது, இப்போவும் விளையாட வராதுன்றது வேறு விஷயம். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாட வராது, அப்போலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏறி இருப்பு அடி வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அப்படி தான் போவோம். ஸோ என்னோட மைண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலாம், கண்டிப்பாக போய்ட்டு வரலாம், அந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டு இருப்பேன். நீங்கள் பாருங்கள் ஒரு சமையான ஹெல்ப் விடும். ஸோ சாகலை ஆனால் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா பயணம் போட்டுருவோம் உங்களுக்கு, டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குது.
அண்ட் வெயிட் பண்ணுவோம் அவசரப்படணும். இனிமேல் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் இல்லை பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் டியோ நீங்கள் எது ப்ளே பண்ணாலும் சரி, ஸோ அவசரம் மட்டும் பண்ணுறாதீங்க. ஸோ ரிலாக்ஸாக நில்லுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், அவன் ரெண்டு பேர் தானே, ரெண்டு பேர் சமாளிக்கிற திமு கூட நம்ம கூட இருக்காது, ஈஸியாக வந்து ரெண்டு பேர் வந்து ஈஸியாக அடிச்சு விட்டுலாம். ஸோ சிம்பிளான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணவே போதும். அண்ட் ஓகேங்க, தலையை பார்த்தீங்கன்னா க்ளோ ஆலன் கொரோனா ரெண்டுத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவங்க கொரோனா முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டம் கட்டலான்னு சொல்லி ஆட்டம் காமிச்சேன். ஸோ தலையை கொரோனா முடிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அலோக் அலோக் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா டப்புனு அடிச்சுக்கிட்டோம். ஸோ சிம்பிளான ட்ரிக் தான் கை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதை விட்டு தேவலாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சியோசப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்கும். ஸோ கிரானைட் குக் பண்ணி போட முடியாதவங்களுக்கு, அதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, நான் பார்த்தீங்கன்னா கிரானைட் குக் பண்ண மாட்டேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா குக் பண்ணுறது தனியாக ஒரு பட்டனை செட் பண்ணல கை. ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த பட்டன் செட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கிரானைட் குக் பண்ணி போட முடியாது. ஸோ அதான் நான் இந்த டவரில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் எப்படி போடலான்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே குக் பண்ணி போட்டுருவீங்க. ஸோ அதான் இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. ஸோ இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அது முட்டி கீழே வர மாதிரி இருக்கணும் கிரானைட். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்னன் செத்துருவானுங்க. ஸோ இங்கே போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காலி. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் டேமேஜ் ஆச்சா தான் புரியல, நான் கீழே தானே இருந்தேன், மேலே இருந்து டேமேஜ் ஆனால் அது பரவாயில்ல. ஸோ கீழே இருக்க எனக்கு ஏன் டேமேஜ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ கரீனால சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக் இருக்குது போல. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணாங்க நல்லாயிருக்கும். அண்ட் ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 கில் எடுத்துகிட்டேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான். ஸோ நமக்குன்னு அடிமை போல மாதிரி வருவான் பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த க்ளோவாலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆமோ மொத்தமே காலி. ஸோ கடைசியில் எப்படி அடிச்சுடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ கொரோனா வேறு லெவலில். ஸோ ஆப்பிரண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே கொரோனா யூஸ் பண்ணுறோம் போல. ஸோ கொரோனா செம்மையாக போட்டான். இங்கே தான் வருவான் போகிற தலைவர் போட அப்படியே மட்டம்பாளே. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு க்ளோவால் போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பொறிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறிக்கிட்டு இருக்கேன். ஸோ செம்ம வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் க்ளோவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ க்ளோவல் கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ளோவலும் நீங்கள் காலி பண்ணுறீங்க. ஸோ இப்போ 141 ஆமோ இருக்குது எஸ்எம்ஜி. ஸோ அது எப்படி காலி ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு மொத்தமே காலி பண்ணி விட்றானுங்க. எப்படி தான் காலி பண்ணுறனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஆமோ காலி. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமோ இல்லாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா செத்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஆப் பண்ணிட்டு. ஸோ செம்மையான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி. ஸோ எந்த ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கை. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 5 அளவு இருக்காங்க. ஸோ இப்போ நாலு ஆடலாம் நல்ல டேமேஜ் கொடுத்தேன். ஸோ தலைவர்னா சரியான க்ளோவல் போடுறான் போல. ஸோ விடா விடாது அடிச்சு அவனே பார்த்தீங்கன்னா முடிச்சு டவுன் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர் ஈஸியாக அவனை முடிச்சு விடலாம்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு. ஸோ இவனோட பிசி பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது கை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டுனா நிறைய பேர் கிடையாது கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராப்ளம் ப்ரோ, கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். அண்ட் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லாத ட்ரை பண்ணேன். முடிஞ்சளவுக்கு இதனால் ஒரு சில வருஷம் சேஞ்ச் பண்ணி இதை அந்த ஸ்பீட் அப் பண்ண முடியுமாறத வேணால் செக் பண்ணுறேன். அண்ட் ஓகே, கீழே இருக்கான் பயப்பட டபுள் பேரில் வச்சுட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஏன்னா டபுள் பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்லட்டை கட் அடிச்சானா போதும். ஸோ ஒரு ஹெட் மாடிச்சுனா பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு காலி. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபயர் அந்த டபுள் பேரில். ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா அடிக்கும் அது. அண்ட் ஓகே தலைய வருவான், கொரோனா போட்டு அடிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிடுறேன். போடு கொரோனா ஷார்ப்பாக கொரோனா போட்டாச்சு செம்மல. ஸோ இது மாதிரி தான் கொரோனா ஈஸியாக போட்டு ஆப்னர் அடிக்கலாங்க. ஸோ ஜோன் ஷிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஜோனுக்கு போய் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்னர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருங்க இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன், என்னடா பாவி இப்படி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பாவி எம்ஐடியூபில் கரெக்டாக குறிப்பாக தடிச்சனால இல்லை ஃப்ளூ கிடச்சானு தெரியல, செம்ம டேமேஜ் எனக்கு. அண்ட் ஓகேங்க, ஓடிட்டே இருப்பேன், இங்கே ஒரு ஷாட் விடும் பாருங்கள். ஸோ ஃப்ளூக்கில் மாடிச்சா இல்லை அவன் ஒரிஜினலாக அடிக்கிறானான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரிய மாட்டேது. ஸோ இங்கே மூணு க்ளோவல் போட்டிருக்கேன். ஸோ டக்குனு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டு வரேன் கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே அடிப்பானுங்க பாருங்க அடி. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு எம்ஐடி வச்சிருக்காங்க, இல்லை பிசி பிளேயராக எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அங்கே க்ளோவல் பிரேக் பண்ணிட்டுருக்கான். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட க்ளோவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏறி வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே அடிச்சு விடலான்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கவர் எடுத்துகிறான். ஸோ இங்கே ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருக்கோம். அண்ட் வெயிட் பண்ணுவோம் அவசரப்பட வேணாம். அவசரப்பட்டால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெக்னிக்காக தான் அடிச்சாகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொரோனா போட்டேன், கொரோனா போடணுன்னே பார்த்தீங்கன்னா ஆப்பிரன் சுதாரிச்சிட்டான். ஸோ இவன் கொரோனா உள்ளே இருக்கான். ஸோ நம்ம போகிறது தப்பு அப்படின்னு சொல்லுதுன்னா உள்ளே சேஃப் ஆகிட்டான். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பாருங்க அங்கே அப்படியே உஷாராக நிற்கிறான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நீ வெயிட் பண்ணால் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே எங்கிட்ட க்ளோவல் எல்லாமே காலி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ளோவல் இல்லாமல் தான் இருக்கேன். ஸோ இப்போ எங்கிட்ட நான் எஸ்எம்ஜியும் காலி. நான் எஸ்எம்ஜி கவனிக்கவே பார்த்தீங்கன்னா எஸ்எம் அதை பார்த்தீங்கன்னா எம்பிஃபைட்ல கில் எடுத்து விட்டேன். ஸோ இங்கே வெறும் 5 HP மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஜோன் வேறு ஷிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறது, எங்கிட்ட க்ளோவல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 SMG பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆச்சு. ஸோ டக்குன்னு ரீலோட் பண்ணி அடித்தேன். அதுவும் இல்லாமல் ஆப்பனண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் கை மாற்றிட்டு இருக்கான் போல இருக்குது. ஸோ பரவாயில்லப்பா, நம்மளுக்கு நல்ல நேரம் போல் அப்படின்னு
அடிச்சு விடுறோம் அவன் அடிச்சு கில் எடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக வந்து அந்த மேட்ச்சும் போய் அடிச்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிற பிடிச்சவங்க மட்டும் கிளியர் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வீடியோக்கு மினிமம் 3K லைக்ஸ் வச்சு கொடுங்க அண்ட் ஓகே கைஸ் பாய் இன்னொரு நல்ல வீடியோ கண்டிப்பாக வந்து இப்போ பாய் 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 கைஸ்.